அரசியல் குழப்பங்களுக்கும் ஆட்சி மாற்றங்களுக்கும் பெயர் போன இடம் கர்நாடகத்தின் அரசியல் களம். தென்னிந்தியாவின் பாஜக ஆளும் ஒரே மாநிலமாக இருந்த கர்நாடகத்திலேயும் கடந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் வென்றது காங்கிரஸ். ஆனாலும் காங்கிரஸ் சார்பாக முதலமைச்சர் நாற்காலியை அடையப் போவது யார் என்ற முக்கியமான கேள்வியும் எழுந்தது. சித்தராமையா டி கே சிவகுமார் இடையே இருந்த பதவி போட்டியில் இறுதியில் சித்தராமையா 2வது முறையாக கர்நாடகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். டி கே சிவகுமாரை சாந்தப்படுத்த கர்நாடக மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவராக இருந்தவருக்கு துணை முதல்வர் பதவியும் சேர்ந்து வழங்கப்பட்டது. தற்போது மீண்டும் முதலமைச்சருக்கான பதவி குறித்து சர்ச்சை வெடித்திருக்கிறது. கடந்த 2023 ஆண்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற சமயத்திலிருந்தே யார் அடுத்த முதல்வர் என்ற குழப்பம் ஏற்பட்டது. சித்தராமையா டி கே சிவகுமார் இருவருக்கும் முதல்வர் பதவிக்கு போட்டி நீடித்தது. தொடக்கத்திலிருந்தே சித்தராமையாவுக்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொன்ன போதிலும் டி கே சிவகுமாரும் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். சட்டமன்ற தேர்தலின் வெற்றிக்கு டி கே சிவகுமாரின் கலப்பணியே முக்கியமானதாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் மீது போடப்பட்டிருந்த சொத்து குவிப்பு வழக்குகள் அவருக்கு பாதகமாக அமைந்தது. பாஜக அந்த வழக்கில் தீவிரம் காட்டி வந்ததால் டி கே சிவகுமாரை முதலமைச்சராக நியமிக்கும் பட்சத்தில் காங்கிரஸ்க்கு அது பின்னடைவாக அமையலாம் என்றும் சொல்லப்பட்டது. அதே நேரம் சித்தராமையா ஏற்கனவே 5 ஆண்டுகள் முழுமையாக முதலமைச்சராக இருந்தவர், கட்சிக்குள்ளும் ஆதரவையும் செல்வாக்கையும் பெற்றிருப்பவர் என்பதால் அவரே சரியான தேர்வும் என்றும் சொல்லப்பட்டது. இறுதியில் டெல்லி தலைமை தலையிட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தி சித்தராமையா முதலமைச்சராகவும் டி கே சிவகுமார் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றார். அந்த சமயத்திலேயே முதல் 2.5 ஆண்டுகள் சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகள் டி கே சிவகுமார் என சுழற்சி முறையில் முதலமைச்சர் பதவியில் இருக்கப் போகின்றனர் என்ற செய்தி பரவலாக சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி எந்த ஒரு ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டது. இப்படி தொடர்ந்து கர்நாடகாவில் உட்கட்சி பூசல்கள் ஆங்காங்கே நடந்து வந்தன. ஆனால் அரசு ஆட்சியேற்ற ஒரே ஆண்டில் மக்களவைத் தேர்தல்கள் நடக்கிறதால் கவனம் அந்த தேர்தலின் பக்கமே திரும்பியது. காங்கிரஸில் இரு தலைமைகளுக்கிடையே பூசல்கள் நீடித்தாலும் மக்களவைத் தேர்தலில் கவனம் செலுத்தினர். தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் கர்நாடகாவில் இருக்கும் 28 மக்களவை தொகுதிகளில் பாஜக கூட்டணி 19 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும் வென்றிருந்தது. மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் அதிக தொகுதிகளை வெல்லாமல் போட்டுவிட்டது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்த நிலையில் தான் தற்போது டி கே சிவகுமார் மட்டுமே துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க அமைச்சரவையில் மேலும் சில அமைச்சர்களும் துணை முதலமைச்சர் பதவியை கேட்பதாக செய்திகள் வெளியாகின. இது குறித்து முதலமைச்சர் சித்தராமையாவிடம் கேட்டபோது தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுக்கு கட்டுப்படுவோம் என்று பேசியிருந்தார். டி கே சிவகுமார் சார்ந்திருக்கும் மொக்கலிகா சமூகத்தை சேர்ந்த மடாதிபதி ஒருவர் சித்தராமையா தனது முதல்வர் பதவியை டி கே சிவகுமாருக்கு விட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். கர்நாடகாவின் பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் மொக்கலிகா சமூகம் மாநிலத்தின் மக்கள் தொகையில் 15% வரை இருக்கின்றனர். அதன் காரணமாகவே தேர்தலின் போதும் சரி ஆட்சி நடத்தவும் சரி கட்சிகளுக்கு இந்த சமூகத்தின் ஆதரவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் இந்த சமூகத்தின் முகமாக இருப்பவர் டி கே சிவகுமார். மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவராகவும் இருப்பதால் அவருக்கென்று தனி செல்வாக்கு உண்டு. இந்த நிலையில் தான் பெங்களூருவில் நடைபெற்ற கெம்பே கவுண்டா ஜெயந்தி நிகழ்ச்சியில் பேசிய விஸ்வ ஒக்கலிகா மகா சமஸ்தான மடாதிபதி குமார சந்திரசேகரநாத சுவாமிஜி, இதுவரை எல்லோரும் முதலமைச்சராகி பதவியை அனுபவித்து விட்டனர், ஆனால் நம் டி கே சிவகுமார் மட்டும் இன்னும் முதல்வராகவில்லை. அதனால் ஏற்கனவே முதல்வர் பதவியை அனுபவித்த சித்தராமையா தன் பதவியிலிருந்து இறங்கி வந்து டி கே சிவகுமாருக்கு அந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்று பேசி சர்ச்சையை கிளப்பினார். இதனால் தற்போது மாநிலத்தில் முதலமைச்சர் மாற்றப்படுகிறாரா என்பதே கர்நாடகாவின் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தான் சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் டெல்லி பறந்திருக்கின்றனர். மாநிலத்தின் திட்டங்கள் தொடர்பான மத்திய அரசின் ஒப்புதல் நிலுவையில் இருப்பதால் அது குறித்து மாநில எம்பிகளுடன் விவாதிக்க டெல்லிக்கு பயணம் செய்கிறோம் என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டாலும் பதவி மாற்றத்தை குறித்து விவாதிக்கவே இருவரும் டெல்லி வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது. கர்நாடகாவில் அடுத்ததாக என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதே இப்போதே எதிர்பார்ப்பாக இருக்கிறது.